மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனம். 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் உயரமான மலையிலே போய் மறுரூபமானதை பார்த்தோம். அது பின்பதாக கடந்த வாரத்தில் மலையிலிருந்து அவர்கள் கீழே இறங்கி வந்த பொழுது ஒரு பிரச்சனை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய மகன் பிசாசு பிடித்திருந்தான். அங்கே ஊமையான பிசாசு என்று சொல்லப்படுகிறது. அதை சுகமாக்க முடியாத சீசலத்தில் கொண்டு வந்த பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியவில்லை, சுகமாக்க முடியவில்லை. இதுதான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடைய தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டு போகலாம். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேயா அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 33 ஆசனத்தில் அவர் கப்பர்நகூமுக்கு வந்து, இப்போ அந்த கலிலேயா கடலை சுற்றி தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட கலிலேயா அந்த பகுதியிலிருந்து, நாஸ்ரேத் அந்த பகுதியிலிருந்து, கலிலேயா பகுதியிலிருந்து கடந்து கடலோரமாக அங்கே கப்பர்நகூமுக்கு வருகிறார்கள். யாருக்கு இது தெரிய வேண்டாம் என்று சொல்லி எண்ணி அங்கே வருகிறார்கள். வரும் பொழுது ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. ஆண்டவர் இந்த 31 வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது சீஷர்களோடு கூட தனியாக அவர் சில காரியங்களை பேச விரும்பினார் என்பதை நாம் கவனிக்க முடியும். பாருங்கள், 35 வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரை அழைத்து என்று சொல்லி வாசிக்கிறார். அவங்களோடே உட்கார்ந்து அவங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே பேச விரும்பினார். அதனால்தான் அவர் அங்கே சீஷர் வேறு யாரும் வரக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லி யாருக்கு தெரியாமல் அந்த இடத்தை விட்டு விழுகிறேன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் பின்னாடி யார் வந்துகிட்டே இருந்தாங்க, ஜனங்கள் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு நடந்தே ஒரு படகு ஏறி போனால் அவங்க நடந்தே ஓடி வந்துடுவாங்க, அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லி அவர் விரும்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். காரணம், ஆண்டவர் சீஷர்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேச விரும்பினார். இயேசு கிறிஸ்து 3 இந்த பூமியிலே பணி செய்தார். அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? சிலுவிலே மரிப்பது. அது நான் கேட்கவில்லை. ஆனால் இந்த சீஷர்களை உருவாக்குவதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அவர் 12 பேரை அழைக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, இந்த 3 யாரோடு கூட தான் இருந்தார் அவர். இரவும் பகலும் சீஷர்களோடு கூட தங்கினார் என்பதை வாசிக்கிறோம். ராத்திரி மட்டும் அவர் சொந்த வீட்டுக்கு போயிடுவார், பகல்லாம் இவங்களோட கூட இருப்பார் என்பதில்ல. சீஷர்களும் அவரோடு கூட இருந்தா, இந்த 3வது அதிகாரத்தில் 14 வசனத்தை இதை பார்க்கிறோம். 14 வசனம், 3வது அதிகாரம், இதே மார்க்கு 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அப்படி சொல்லி அவர்களை ஏற்படுத்தினா சொல்லி 15 கடைசியில் வாசிக்கிறோம். அப்போ தம்மோடு கூட இருக்கவும், நமக்கு நன்றாய் தெரியும் குருகுலம் நம்ம நாட்டில் உண்டு. குரு சீஷர்கள், சிஷியர்கள்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க யாரோடு கூட தான் இருக்கணும்? அன்றைக்கி டேஸ் காலேஜ் எல்லாம் கிடையாது. அவங்க யாரோட தான் இருக்கணும்? குருவோடு கூட தான் இருக்கணும். இரவும் பகலும் அவரோடு கூட தான் அவங்க இருக்கணும். தன்னோடு கூட அவர்களை வைத்துக் கொள்வார், வைத்து அவர்களை பயிற்றுவிப்பார். இப்போ அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். காரணம் என்ன? மார்க் 3வது அதிகாரத்தில் வாசம், தம்மோடு கூட இருக்கவும் அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்பு. அந்த 12 பேரை வைத்து தான் ஆண்டவர் ராஜ்யத்தை ஆரம்பிக்கத்தக்கதாக, சபையை உருவாக்கத்தக்கதாக அவர் திட்டமிடுகிறார். அதான் அவருடைய நோக்கம். சரியா, உங்களில் அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான். இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நாம் சீஷர் ஆகியிருக்கிறோம். சீஷன் என்று சொன்னால் யாரோடு கூட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். இருந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ண வேண்டும்? அவரை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய
பத்து கோடிகள் உண்டு காணிக்கை கொடுப்பார்கள் புகழ் பாடுவார்கள் ஆனால் என்ன செய்ய விருப்பம்ல அவரோடு கூட இருந்து அந்த பணியை எடுக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு தேவன் சில முழு நேர ஊழியர்களை அழைக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது நாம் எல்லாருமே யாராயிருக்கிறோம் தேவனுடைய வேலையாட்கள் பணியாளர்களாயிருக்கிறோம் ஆசாரியர்களாயிருக்கிறோம் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் அவருடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் இப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா கற்றுக்கொள்ள வேண்டும் அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது அதுதான் ஒரு சிஷியனுக்கு அடையாளம் கற்றுக்கொள்ளுகிறவன் டிசைப்பிள்னு சொல்லுவாங்க டிசைப்பிள் என்று சொல்லும்போது நம்ம எபிரேயர் படித்த பொழுது சிலருக்கு நான் சொன்னேன் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி தேவன் தான் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களே என்ன பண்ணுகிறார் சிட்சிக்கிறார்னு சொல்லி தமிழிலே அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஹி டிசைப்பிள்ஸ் தம் அவங்கள உருவாக்குகிறார் அதான் டிசைப்பிள் என்று சொல்லும் பொழுது டிசிப்ளின் என்று சொல்லும் பொழுது அவனை ஒரு முறை கல்வி அவனுக்கு கொடுக்கிறார் அவன் இப்படி தான் வாழ வேண்டும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை செய்து அவன் முடிப்பதற்காக என்று சொல்லி அவனை ஒரு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவனை கொண்டு வருகிறான் வாழ்க்கையில் கட்டுப்பாடுன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது ட்ரெயின் ரயில் பெட்டிகள் தண்டவாளத்திலே ஓடும் மட்டும் 1000 கிலோமீட்டர் என்ன 100,000 கிலோமீட்டர் கூட ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த கட்டுப்பாட்டை விட்டு அது விலகும் பொழுது அது ரொம்ப தூரம் ஓடவே முடியாது தேவன் நம்மை அந்த டிசிப்ளினுக்குள்ள சிஷியனாக இருந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை அழைக்கிறார் அப்பொழுதுதான் அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை நானும் செய்ய முடியும் அதுதான் தேவனுடைய நோக்கம் இந்த இடத்துல மக்களை சந்திக்க வந்தார் ஆம் சந்திக்க வந்தார் மக்களை பார்த்து அவர் மனதுருகினாரா ஆம் மனதுருகினார் அவர்களுக்காக அவர் பரிதாபப்பட்டாரா ஆம் பரிதாபப்பட்டார் அவர்களுக்கு அவர் உதவி செய்தாரா ஆம் உதவி செய்தார் ஆனால் இந்த 3.5 ஆண்டுகள் அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னான் இந்த 12 பேரை அவர் உருவாக்க வேண்டும் 4வது அதிகாரத்தில் பாருங்க அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது 4வது அதிகாரத்தில் ஜனங்களோடு கூட அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார் 33வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் வாசிக்க நல்லா கவனிங்க அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினால் அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் ஓமைகளினாலேயே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அதாவது பொதுமக்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர் தம்முடைய சீஷரோடை தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் காலையில் நர்சஸ் மீட்டிங் அதை பற்றி பேசினேன் சீஷர்களுக்கு ஆண்டு விளக்கி சொல்லுகிறார் விளக்கி காட்டுகிறார் ஆனால் பொதுமக்களுக்கு என்ன பண்ணார் அவங்களாம் வந்தாங்க கேட்டாங்க போயிட்டாங்க ஆனால் இந்த சீஷர்கள் மட்டும் இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருந்தவர்கள் அவங்க எப்பயும் விளக்கம் கேட்டாங்க ஆண்டவரும் அவர்களுக்கு என்ன பண்ணினார் விளக்கம் சொன்னார் காரணம் என்னன்னு சொன்னால் இவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு கூட சீஷர்கள் தான் நானும் நீங்களும் அவரோடு கூட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் வேதத்தை நீங்கள் காலையிலே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கிற நேரம் வேண்டும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சிஷியனே கிடையாது அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் சிஷியர்களே அல்ல ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து அவரை பின்பற்ற நாம் தீர்மானம் எடுத்தோம் ஆனால் அவரை பின்பற்றவில்லை நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும் இப்போ ஒருவேளை சபையாக உட்கார்ந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வேதத்தை படிக்கிறோம் ஆனால் அது மட்டும் போதுமா இல்லை நீங்கள் அவரோடு கூட தனிமையாக நிற்கிற நேரம் வேண்டும் அப்பொழுது அவர் உங்களுக்கு சில காரியங்கள் என்ன பண்ணுவார் விவரித்து காட்டுவார் பொதுவாக பேசுகிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆனால் தனிப்பட்ட முறையில் ரகசியங்களை அவர் என்ன பண்ணுகிறார் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அது அற்புதமான ஒரு காரியம் அதை அனுபவிக்கிற மக்கள் உண்டு நானும் நீங்களும் அதிலே பழக வேண்டும் அதான் இப்ரேயரில் சொல்லும் பொழுது காலத்தை பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கணும் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் ஆரம்ப உபதேசத்தையே மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று சொல்கிறார் கொரிந்து மக்களை பற்றி பார்க்கும்பொழுது சொல்கிறார் இன்னும் நீங்கள் எப்படி இருக்கீங்க குழந்தைகளாக இருக்கிறீங்க மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கிறீங்க இன்னும் சின்ன சண்டைகளுக்குள்ளாக நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதை விட்டு தாண்டி வரவில்லைன்னு சொல்லி வேதனைப்படுகிறார் பவுல்
பாண்டவரோடு கூட இருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு அவர் நேரம் ஒதுக்குறாரா ஒதுக்கலையா? நேரக்கிற ஒதுக்குறாருங்க. நம்ம தான் நேரம் ஒதுக்குறது இல்லை. ஆண்டவர் நினைக்கிறாரு, மற்ற யார் வரக்கூடாது, நான் யாரோடு கூட இருக்கணும், சீஷர்களோடு கூட இருக்கணும் சொல்லி விரும்புகிற ஒரு ஆண்டவரை இங்கே பார்க்கிறோம். 31 அவர் மறுபடியும் எதை பற்றி பேசுகிறார் என்பதை பாருங்கள். 31 Mark 9:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3rd நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதம் பண்ணி சொல்லியிருந்தார். மறுபடியுமா அவரோடு கூட அந்த வார்த்தைகளை பேசுகிறார். எத்தனை முறை பேசிட்டார்னு நினைக்கிறீங்க? 8 பார்த்தோம். அப்போதான் அவர் அதை ஓப்பன் பண்ணுகிறார். எப்பொழுது பேது சொல்லுகிறான், நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே சொல்லி அழகான அறிக்கையை செய்கிறான். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம் நான் மேசியா தான், ஆனால் நான் என்ன பண்ண வேண்டும், மரிக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், அவமானப்பட்டாக வேண்டும், மரணத்தை சந்தித்தாக வேண்டும் சொல்லி 8 அதை பற்றி சொல்லுகிறார். 31 மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போதான் பேதுருவை ஆண்டு கடிந்து கொள்கிறேன் சொன்னால், பேதுரு ஆண்டோரே நீங்கள் சிலுவைக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னதுனால. 9 பார்க்கும் பொழுது அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிற வேளையில் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? 9:10. சரியா, நான் அப்போ அங்கும் இங்குமாய் போகிறேன், இருந்தாலும் கூட ஒரே காரியத்தை தான் பார்க்குறோம். 9:10 மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு எலியாவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்க வேண்டியதை கேட்கல, வேறொன்றை கேட்குறாங்க. அப்போ எலியா வர வேண்டியது உண்மைதான். 12 வாசிக்கிறேன், 12:1. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். அவங்க எலியாவை பற்றி கேட்குறாங்க, ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறாரு? அது இருக்கட்டும்ப்பா, அவர் வர வேண்டியது உண்மைதான், ஆனால் மனுஷகுமாரனை பற்றி இப்படி எழுதியிருக்கிறதே, அது என்ன அப்படி சொல்கிறாங்க. சரி, இப்போ மறுபடியும் 31 ஆண்டவர் தன் மரணத்தை பற்றி பேசுகிறார். சரி, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வருகிறனால நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் அதை மறுபடியும் பேசிட்டே வராரு? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எது? மரணம், உயிர்த்தெழுதல். இதை ஒரு சீஷன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் பெரிய காரியத்தை அவன் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. தேவனுடைய திட்டத்தை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏசாயா 53 வரலாமா? ஏசாயா 53 முதல் வசனம், ஏசாயனுடைய வேதனையை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிங்கள். இந்த இடத்துல நமக்கு தெரிந்த வசனம் தான் ஏசாயா 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படுது? நாங்கள் சொன்னதை யார்ப்பா விசுவாசிச்சா? கர்த்தர் செயல்படுகிற அந்த செயல்களை யாருக்கு புரிஞ்சிச்சு? அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்? ரொம்ப வித்தியாசமாக செயல்படுகிறார். அதாவது பிசாசு எப்படி செயல்படுகிறான்னு சொன்னால், அவன் பிரம்மாண்டமாய் காட்டுகிறான் ஒரு காரியத்தை, அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் சொல்லி பிரம்மாண்டமாய் காட்டுகிறான். ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கடுகு வித மாதிரி இருக்கு. நிலத்தில் போடப்படுகிறது விதை, இருக்கிற விதையிலேயே சின்ன விதை, ஆனால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது? பெரிய மரமாக்கி அநேக பறவைகள் அதில் வந்து தங்குகிறதா இருக்கிறது. பிசாசு பெரிதாய் காட்டுகிறான், ஆண்டவர் அதை சிறிதாகவே ஆரம்பிக்கிறான். அது 53:2 வாசிக்கலாம். ஆண்டுடைய செயல்பாடுகள் ஒருவனுக்கு விளங்கவில்லை. அவர் எப்படி ஆரம்பித்தார்? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அதனால் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை விட்டு தங்களை முகங்களை மறைத்து கொண்டார்கள். அவர் அசட்டை பட்டம் பெற்றிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம் மனுஷன். அதனால தான் சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார்த்துட்டு இவர் எங்களை ரட்சிப்பார் என்று எண்ணினோம்.
இவர் இரட்சகர் என்று எண்ணினோம், இவர்தான் மேசியா என்று நினைத்தோம். ஆனால் எங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு? சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி மார்பிலை அடித்து கொண்டு தலையை துலுக்கி கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாச்சு. இவரெல்லாம் நம்பியிருந்தோம், இப்படி நினைச்சது யாரும் கூட, யார் இப்படி நினைச்சிட்டாங்க? லூக்கால வாசம் இல்லையா, சீஷர்கள் எம்மாவுக்கு போகிற வழியில் ஏசாம் உயிரோடு கூட இருந்துச்சாச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட பின்பும் எம்மாவுக்கு போகிற வழியில் ஏசாமிட்டே சொல்கிறாங்க, இவர் இஸ்ரவேலை ரட்சித்து மீட்பவர் என்று சொல்லி எண்ணியிருந்தோம். இப்போ நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை. அதனால சீஷர்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், அவரை மறுரூப மலையிலே பார்த்த உடனே அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. அவர் செய்த எல்லா காரியங்களையும் பார்த்த பொழுது ஜனங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பற்றி என்ன சொல்லுகிறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீ தான் சொல்கிறார். அவர் கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டான். ஆனால் அந்த கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதை அவனால் என்ன பண்ண முடியலை, ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கிறிஸ்து என்று சொன்னால் மீட்பவர் இல்லையா, அவர் எப்படி மறிக்க முடியும், மீட்பர் மறித்து விட்டால் எங்கே இந்த ரட்சிப்பு வர முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார்கள். அதான் அந்த குழப்பம். சரி, அதனால அவங்களுடைய குழப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த குழப்பம் இருக்கு, நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு அந்த குழப்பம் இருக்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ள, மீட்பர் மறித்து விட்டால் எங்கே இருந்து ரட்சிப்பு வர முடியும். அதனால அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வாசிக்கலாம பின்னாடி போவோமா, பாருங்களேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறேன். அதனால்தான் சிலுவையின் உபதேசம் உலகத்துக்கு எப்படி இருக்கிறது, பைத்தியம். அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தே பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் அவன் எழுந்து முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை செய்கிறார். செய்த பொழுது அவர் எதை குறித்து தான் மையப்படுத்துகிறார் பாருங்களேன், வாசிக்கலாம். 15வது வசனத்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். பாருங்கள், ரெண்டு தான் சொல்றார், ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார். 18வது வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ஃபாலோ பண்ணணும். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். யார் இதை சொல்றது? இப்போ மார்க்கில் பார்க்கும்போது பேதுருவங்கள்லாம் குழம்பி நிற்கிறாங்க, இயேசுசாமி மரிப்பார் என்பதை அவரால் அவங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. மேசியா மறித்து விட்டால் சிலுவைக்கு போயிட்டா, அதை விட என்ன அவமானம், வேற என்ன இருக்கு அவமானம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தான் அதை விளங்கிக்கிறதுக்காக திருப்பி அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் அதே பேதுரு தன்னுடைய முதல் சுவிசேஷ பிரசங்கத்தில் சொல்றாரு, அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார். அது மாத்திரம் இல்லை, 18வது வசனத்தை வாசிக்கிறோம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவனுடைய தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலே முன்னறிவித்தவைகளை விதமாய் நிறைவேற்றினான் சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், பவுல் எதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொன்னாரே, எதை அறிந்து கொள்ள விரும்புகிறார் அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கிறேன், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மறித்தொழிந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். எதை அறிந்து கொள்ள விரும்புகிறார், அவர் எப்படிங்க அற்புதம் செஞ்சாரு, நானும் அற்புதம் செய்ய வேண்டும், அதை அறிந்து கொள்ள விரும்பினாரா, அற்புதம் செய்யும் வல்லமை அவருக்கு எப்படி வந்தது அதை அறிந்து கொள்ள விரும்பினாரா, இல்லை அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதின் வல்லமையும் நான் அறிய வேண்டும், அவரோடு கூட நானும் மறிக்க வேண்டும், மறித்து அவரை போல நான் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும், அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். கிறிஸ்தவம் என்பது சிலுவை தான், சிலுவையை மையமாய் வைத்தது தான் கிறிஸ்தவமாய் இருக்கிறது. சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் இந்த வேதத்துக்கு ஒவ்வாத கிறிஸ்தவமாய் இருக்கிறது. பிசாசு அந்த சிலுவையை மட்டும் கிறிஸ்தவத்திடத்திலிருந்து நீக்க விரும்புகிறான். சிலுவை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம், அங்கே அப்போஸ்தலன் இப்போ ஒரு காரியத்தை அங்கே எழுதுகிறார் அழகாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்
மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமானதாக பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவெனில், என்ன சொல்ல, நான் அடைந்ததும் நான் பெற்றுக்கொண்டதும் உங்கள்கிட்ட முக்கியமாக கொடுத்ததும் என்னன்னு சொன்னால், அப்படிதான் சொல்றாரு அந்த வசனம், அப்படிதான் ஆரம்பிக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. அதான் முக்கியமாக சொல்றார். எதங்க உங்களுக்கு நான் பிரதானமாக பெற்றுக்கொண்டது எது, பிரதானமாக உங்களுக்கு கொடுத்தது எதுன்னு சொன்னால், வேத வாக்கியங்களின்படி அவர் என்ன பண்ணினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி உயிரோடு கூட எழுந்தார். அதை யாரெல்லாம் பார்த்தது? 5வது வசனத்தில் வாச, கேபாவுக்கு பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். 8வது வசனத்தில் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானவா, இட்ஸ் ப்ரூவ்டு, நாங்கள் அதை பார்த்தோம் அப்படி சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட சிலுவையையும் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் சீஷனாக இருக்கவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது சொல்கிறார். என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். இப்போ இந்த 33வது வசனத்துக்கு வரலாம். 32வது வசனம் மார்க் 9:32 மார்க் 9:32 அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவர்களிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அவங்க அந்த வார்த்தையை என்ன பண்ணலை, அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அறிந்து கொள்ளவில்லை? அவங்களுடைய மைண்ட் செட்டப் படி அவங்க மனசில் பதிச்சிருக்கிற காரியம் என்ன சொன்னால், மேசியா வெற்றியை கொண்டு வர வேண்டும், மேசியா ஜெயிக்க வேண்டும். மேசியா என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது. சிலுவையை அவர் சுமப்பார் என்று சொன்னால் அது அவமானம், சிலுவையிலே அவர் தொங்குவார் என்று சொன்னால் அது அவமானத்தின் சின்னம். அது சபிக்கப்பட்டவன் தான் சிலுவையிலே தொங்க முடியும், எப்படி மேசியா சிலுவையிலே தொங்க முடியும்? அவங்களுடைய நினைப்பின்படி அது என்ன பண்ணலை. அதனால தான் அங்கே சொல்லப்படும் 32 அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, புரிஞ்சுக்கிடவே முடியல. இன்றைக்கு கூட கிறிஸ்தவம் என்னங்க, கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோமே அது என்னதான், சிலுவையை சுமக்கும் வாழ்க்கை. பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் இந்த பூமியிலே வந்தார், பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க தன் சிலுவை அவர் சுமந்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் அதே காரியத்தை செய்யதான் உங்களுக்கு நான் சீஷனாக இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அவர் நம்மை அழைத்தார் என்பது உண்மைதான். இதோ வருகிறேன்னு சொல்லி அவருடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமானோம். ஆனால் இன்றைக்கு அநேக நேரத்தில் அவருடைய சிலுவையை சுமக்காமல் அவர் நமக்காய் சிலுவையை சுமக்க நாம் எதிர்பார்க்கிறோம். நான் சொல்லுகிறதை அவர் செய்ய வேண்டும், நான் விரும்புகிறதை அவர் எனக்கு கொடுக்க வேண்டும், நான் கேட்கிறதை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நாம் வைத்திருக்கிற நம்முடைய மைண்ட் செட்டில் வைத்திருக்கிற கிறிஸ்தவம். அதான் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற கிறிஸ்தவம் அதுதான். உனக்கு என்ன கலர் கார் வேணும், ஜோம் ஒன்று ஆர்டர் கொடுப்பார், கொடுக்க மாட்டார்னு நான் சொல்லலை. உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் என்று சொல்கிறார்கள், கேட்கலாம், ஆண்டவரும் கேட்க தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுவா கிறிஸ்தவம், அதல்ல கிறிஸ்தவம். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, கொடுப்பார். ஆனால் அதற்காக நாம் அவரை பின்பற்றுகிறோமா என்று சொன்னால், இல்லை. அவரை அவர் போல நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய சிலுவையை சுமக்கும்படியாக நாம் அவரை பின்பற்றுகிறோம். இதுதான் கிறிஸ்தவம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 32வது வசனத்தை பாருங்கள், பின்பகுதியில், அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். எதை குறித்து கவனிச்சு வரீங்களா பசங்க, எதை குறித்து கேட்க பயந்தாங்க? அவர் சிலுவையில் அறையப்பட போகிறதையும் உயிர்த்தில போகிறது காரியத்தை பற்றி கேட்கறதுக்கு பயந்தாங்க. இந்த போன அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசம் பாருங்களேன், மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு எதை பற்றி கேட்டாங்க, எலியாவை பற்றி கேட்குறாங்க. ஏன் கேட்க பயந்தாங்க? இங்கே சொல்லப்பட்டிருக்கு பயந்துட்டாங்க, பயந்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க. ஏன் பயந்தாங்க? யாருக்காவது இதுக்கு முன்னாடி தான் யார் கடி வாங்கினது,
பேதுரு வந்து அவசரமாக ஆண்டர்ட்ட சொன்னான், ஆண்டர் நீங்கள் சிலுவையெல்லாம் சுமக்கக்கூடாது, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அப்பாலே போ, பின்னாலே போ சாத்தானே சொல்லிட்டார். அடுத்தவங்க யாருக்கும் தைரியம் வரல, அடுத்து என்ன சொல்லுவாரோ அதை பற்றி எதுக்கு பேசுவானே, விட்டுருவோம், புரிஞ்சாலும் சரி புரியாட்டினாலும் சரி விட்டுருவோம் சொல்லி. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் என்பது தெரியும். என்ன அவர் சொல்லிட்டார், மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், சிலுவை சுமந்து அவர் மறிக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். அப்போ இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சரி அதை அப்படியே விட்டுருவோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை இன்றைக்கி ஆண்டர்ட்ட பலன் கேட்கலாம். பவுல் சொல்கிறார், அந்த பாடுகளை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும், அவருடைய மரணத்தின் ஐக்கியத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அதற்காக என்ன பண்ணுகிறேன், எல்லாவற்றின் நஷ்டமென்றும் குப்பையுமாக அவருடைய உண்மையான அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்ன சொன்னால், அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதியும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நாம் விரும்பினால் நமக்கு அதை வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்த மாட்டாரா, வெளிப்படுத்த ஆண்டரே அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்ன சொன்னால், சிலுவையின் உபதேசம் கெட்டப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்னவாக இருக்கிறது, தெய்வ பலன். அதை நானும் நீங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அதை விட மேன்மையான வல்லமை இந்த பூமியிலே கிடையாது, அது தெய்வ பலனாக மாறும். பாருங்களேன், சீஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளும் மட்டும் அவங்க எப்படி தான் இருந்தாங்க, கோழைகளாக இருந்தாங்க, அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, சாட்சி பகர முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ பேதுரு அந்த மகத்துவத்தை அறிந்து கொண்ட பொழுது தைரியமாக 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவன் அங்கே எழுந்து நின்று பேசுகிறவனாக காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் என்ன, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னான். அதை விட மேன்மையான ஒரு காரியம் இல்லை. 33வது அடுத்த காரியத்துக்கு அவர்கள் கடந்து வருகிறார். ஏறக்குறைய இது அதோடு கூட இணைந்த ஒரு காரியம்தான். அதான் 32 வசனத்தில் என்ன வாசம், எது இதை பற்றி கேட்க அவங்களுக்கு என்ன பயம், அதனால் அவங்க கேட்கவில்லை. ஆண்டரும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு வருகிறார். 33 வசனம், அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். வழியில் அவங்க பேசிட்டே வராங்க, ரொம்ப பலமான ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஆண்டருக்கு நல்லாவே தெரியும் இவங்க எதை பற்றி பேசலை, சிலுவையை பற்றியோ உயிர்த்தெழுதலை பற்றி பேசலை, வேறு ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆண்டருக்கெல்லாம் தெரிகிறதுனால அவர் கவனித்துக்கொண்டே வருகிறார். அதை பற்றி இவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட இவங்க பேசவும் இல்லை, ஆண்டவரே அதை எழுப்புகிறார். 34 வசனம், அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். இவர்கிட்ட சொன்னால் அடுத்த திட்டு விழுகும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால் அதை பற்றி அவங்க பேசவில்லை. காரணம் என்னென்னா, அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்ற வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். ஒரு கமெண்ட்ரியில் ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, ஏன் தர்க்கம், என்ன தர்க்கம், ஏன் அந்த தர்க்கம் அந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ தான் உயரமான மலைக்கு கூட்டிகிட்டு போனது ஆண்டர் யாரை கூட்டு போனார், இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போனார், பேதுரு யோவான் யாக்கோப். அங்கே போய் அழகு அற்புதமான தரிசனத்தை கண்டாங்க. அப்போ அவங்க வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, மற்ற சீஷர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒருவேளை இந்த 3 பேர் நாங்கள் தான் லீடர்ஸ் அப்படி சொன்னாங்களோ நம்ம தெரியல, ஏதோ ஒரு காரியம் அங்கே வந்துருச்சு. அந்த 3 பேரிலே பேதுரு மூத்தவனாக இருந்திருக்கலாம், பேதுரு வேகமாய் பேசுகிறவன் முதலிலே பேசுகிறவனாக இருந்தனால அவனுக்குள்ள வந்து தான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணம் இருந்ததோ என்னமோ தெரியவில்லை. அதை இங்கே வருகிறது 35 ஆசனத்தில், நடந்துட்டு பேசினா கூட சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உட்கார வச்சிட்டார். உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையனாகவும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழிய காரணமாக இருக்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறார். அவர் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது சில பிள்ளைங்களுக்கு போட்டி இருக்கும், அந்த ஏசாவுக்கு யாக்கோவுக்கு அந்த போட்டி இருந்துச்சு சரியா, சிலது எலசாவுக்கும் பிறந்திருக்கும் ஆனால் தன் அக்கான்னு சொல்லிக்கிடும், நான் தான் அண்ணேன்னு சொல்லுவோம். எதுக்காக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, நம்ம மூத்தவனாக இருக்க விரும்புகிறோம், அல்லது பெரியவர்களாக நாம் இருக்க விரும்புகிறோம், அல்லது காட்டிக்கொள்ள விரும்புகிறோம், எதற்காக, சாதாரணமாக அதிகாரம் பண்ணுறதுக்காக தான், நான் அக்கா சொல்கிறேன் உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதிகாரம் பண்ணுவதற்காக, ஒருவன் அதிகாரியாக இருப்பதற்கு விரும்புகிறது காரணம் என்ன, அதிகாரம் பண்ணுவதற்காக, அடுத்தவனை ஆளுவதற்காக. புருஷன் மனைவியை எடுத்துக்கொண்டால் கூட ஆண் வர்க்கம், ஆண் அந்த அகங்காரம் உண்டு,
ஆனால் தேவன் அதற்காக ஆளுவதற்காகவா புருஷன் தலை என்றும் மனைவி சரீரம் என்று படைத்தார் இல்லை அது செயல்படுவதற்காக அப்படி ஏற்படுத்தினார் சபையிலே பார்க்கும் பொழுது மூப்பர்கள் உதவிக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதிகாரம் பண்ணுவதற்காகவா இல்லை அது செயல்படுவதற்கு அழகாக செயல்படுவதற்காக அந்த அமைப்பை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அது செயல்படுவதற்காக ஒழிய எதுக்காக இல்லை ஆளுவதற்காக அல்ல ஆனால் தான் பேதுரு அங்கே பேதுருவில் சொல்லும் பொழுது அழகாய் சொல்கிறார் மூப்பொருளுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது ஒன்று பேதுரு 5வது அதிகாரத்தில் 1வது ஆளுவதற்காக அல்ல ஆனால் நாம் சாதாரணமாக உயர்வை தேடுவதற்கு காரணம் நான் பெரியவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு காரணம் எதுக்கு தான் என்னதான் காரணம் ஆளுவதற்காக தான் அங்கே 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் 1 பேதுரு 321வது பக்கம் 321வது பக்கம் பின்னாடி வந்துடுது 2வது வசனம் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பரிசு உண்டுன்னு சொல்றார் எப்படி செய்ய வேண்டும் ஆளுவதற்காக அல்ல இருமாப்பாய் ஆளுகிற நான் தான் பெரியவன் நீ உட்காரு நான் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லி ஆளுவதற்காக அல்ல மந்தைக்கு மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து தான் அற்புதமான ஒரு மாதிரியாக இருந்தார் அவரை பற்றி சில காரியங்களை வாசிக்க போகிறோம் அங்கே மத்திய 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா மத்திய 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார் அங்கே இதே போன்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதுக்கு முன்பதாக மார்க் 10வது அதிகாரத்துக்கு வந்துடலாமா இந்த 18 வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி வாசிப்போம் அதுக்கு முன்னாடி மார்க் 10வது அதிகாரம் மார்க் 10வது அதிகாரத்தில் மீண்டுமாய் அங்கே ஒரு பிரச்சனை அதாவது வலது பிரசத்தில் ஒருத்தர் உட்காரணும் இடது பிரசத்தில் உட்காரணும் சொல்லி அம்மா அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷனோடு கூட ஆண்டுகிட்ட வராங்க அப்பயும் மறுபடியும் பிரச்சனை வருது அப்போ சீஷரில் எரிச்சல் ஆயிட்டாங்க 42வது வசனத்தை வாசிக்கலாம் 10வது அதிகாரம் 42வது வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புரஜாதியாரும் அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன் அடுத்த வசனம் தான் முக்கியம் 45வது வசனம் தன்னை இங்கே வைக்கிறார் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் பாருங்களே அவங்களுடைய கான்செப்ட் இப்போ பழையதை யோசித்து பாருங்க மேசியா என்று சொன்னால் ஆள வேண்டும் ஜெயிக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் அதான் அவங்களுடைய சிந்தை ஆனால் ஆண்டு சொல்றார் இல்லை மேசியா என்ன பண்ணணும் பாடுபட வேண்டும் எல்லாருக்காகவும் மறிக்க வேண்டும் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் நான் ஒரு போதகராக இருந்தால் 18 லட்சத்துக்கு கார் வச்சுருக்கணும் அப்போ தான் கடவுள் வந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லி என்ன எல்லாரும் எண்ணுவாங்கன்னு சொல்லிடுறாங்க இன்றைக்கி அதான் போதனையாக இருக்கிறது நீ ஏழையாக இருந்தனா அது சாபம் நீ உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ பணக்காரனாய் சீமானாக இருக்க வேண்டும் சொல்லி போதனை இன்றைக்கு வருகிறது கத்துடைய அப்பத்தை அன்றைக்கு கூட ஒரு புஸ்தகத்தை வாசிருந்தேன் சிந்திய புஸ்தகம் கத்துடைய அப்பா எதுக்கு புசிக்கிறோன்னு சொன்னால் அதில் பெலன் இருக்கிறது அது நம்மை பலசாலியாய் மாற்றுகிறது சொல்லி நான் வச்சிருக்கேன் இந்த புஸ்தகம் எனக்கு எல்லாத்தையும் வாசிக்கணும் மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எதை எடுத்தாலும் அதுக்கெல்லாம் பொருளை தான் கொண்டு வராங்க பொருள் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருகிறார்கள் இப்போ ஆண்டு சொல்கிறார் நான் எதுக்காக வந்தேன் எல்லாரையும் மீட்கும் பொருளாக என்னை கொடுக்க வந்தேன் நான் பெரியவன் தான்
ஆனால் என்னை நான் கொடுக்க வந்தேன், எதற்காக நான் மற்றவர்களை மீட்கும்படியாக. இப்போ ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் பெரியவங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா சின்னவங்களை ஆள்றதுக்காக உங்களை பெரியவங்களை ஆண்டு வைக்கல, எதுக்காக வச்சுருக்கிறாரு? அவங்கள நீங்கள் தூக்கி மேலே கொண்டு வரணும், அவர்கள் மேலே வர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ 18வது அதிகாரத்துலாம் மத்திய 18 ஆண்டவர் கிரமமாக அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். மத்திய 18வது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சில வசனங்களை நான் வாசிக்க தான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார். எத்தனை பிரச்சனை பாருங்களேன், மறுரூபம் மலைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பிரச்சனை, எவன் பெரியவன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் போய் யார் பெரியவனாக இருப்பான் தான் ஒரு கேள்வி அவங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்திலும் அந்த பிரச்சனை வருகிறது, அது இயற்கையாக நமக்குள்ளே பதிந்து போன ஒரு காரியம். யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறான் அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த என்ன ஆசை இருக்கிறது, நான் பெரியவன். நீ பார்த்தீங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜாதிகளில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதியை மிதிக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த கீழ் ஜாதின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளுகிறவர்களும் தனக்கில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், மிதிக்கிறானே. ஏன்னா அவனுக்கு நான் பெரியவன் சொல்லி கொடுறது இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன கேவலமான ஒரு காரியம். அப்போ மேலே இருக்க விரும்புகிறதுக்கு காரணம் என்ன, கீழே இருப்பவனை மிதிப்பதற்காகன்னு சொல்கிறான். இல்லை அதல்ல, தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சொன்னால் மற்றவனை தூக்கி விடுவதற்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், உயர்த்து. அதனால் நீ கீழே இறங்குன்னு சொல்கிறார். அப்போ எல்லா நாமத்துக்கும் மேலானவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர் என்ன பண்ணினான், நம்மை மீட்கும்படியாக அவர் கீழே இறங்கினான், சிலுவையின் மரணப்பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எதற்காக, நம்மை அவர் உயர்த்தும்படியாக. தருத்திரரானாரே என்று சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லா ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக ஆனார், தருத்திரர் ஆனார்னு சொல்லப்பட்டிருக்கு. மகத்தமான ஒரு காரியம். இந்த கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் இந்த பூமியில் ஆண்டுக்காக சிலுவையை சுமப்பது நம்ம கடினமானதாக ஒன்றும் இருக்காது. அதாங்க சிலுவையை சுமக்கிற ஒரு காரியம். வாசிக்கலாமா, பெரியவனை யார் இருப்பான்னு சொல்லி கேட்கிறார். 2வது வசனத்தில் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால். 4வது வசனம், ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்ப யார் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் எங்க போறான், பரலோக ராஜ்யத்தில். இன்னைக்கு பாருங்களேன், உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. ஏசாமி வேண்டாம்னு சொல்கிறாங்க. பரிதாபமான ஒரு காரணம், அவங்களை பற்றி நாம் துக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறபடினாலே அவன் நரகத்துக்கு போகிறான். எவ்வளோ பரிதாபமான ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். தன்னை தாழ்த்துகிறவன் இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்க போகிறான், பெரியவனாக இருக்க போகிறான். 5வது வசனம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்கிறார். பிள்ளை என்று சொல்லும் பொழுது அற்பமானவர்களை, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னை விட கீழானவனை என்ன பண்ணுகிறான், மனிதன் ஒதுக்குகிறான். வராத, காலையில் கூட டபிள்யூ மேனுவலோட பேசிகிட்டு இருந்தேன், ஒரு வீடு பார்க்குறார். இப்போ வீடு மாற வேண்டியிருக்கு, அவர் ஒரு காரியம் சொன்னப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளேயே சபை நடத்தும் போது என்ன பிரச்சனை சொன்னால், எல்லா மக்களும் வராங்க, அவனை பார்த்தோன்னே இவன் எந்த ஜாதின்னு சொல்லி அந்த வீடு கொடுத்தவன் கண்டுபிடிச்சிடறான். அவெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே நுழைய விட்டேன்னு உனக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒதுக்குகிறான் மனுஷன் சிறியவனை, தான் நடைபெறுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்கள், 5வது வசனத்தில், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன், யாரை ஏற்றுக்கொள்கிறானா, என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். அற்பமாய் எண்ணப்படுகிற மக்களை, கேவலமாய் எண்ணப்படுகிற மக்களை ஏற்றுக்கொள்கிற மனுஷன் யாரை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான். இன்னொருத்தர் சொல்லும்போது என்னை ஏற்றுக்கொள்கிறான், யாரை ஏற்றுக்கொள்கிறான், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் சொல்கிறான். 6வது வசனம், இன்னொரு காரியத்தை பாருங்க, சரி ஏற்றுக்கொள்றதை பற்றி 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தாழ்த்தலைன்னு சொன்னால் எங்கேயே வர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே வர முடியாது, அது ஒரு காரியம். 2வது காரியம், நீ தாழ்த்தினா பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கலாம்,
பெரியவனாயிருக்கலாம் மூன்றாவது காரியம் சொல்கிறார் இந்த சிறியவனை நீ ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொண்டாய் நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் சொல்கிறார் ஆறாவது வசனத்துல நீ அவரை இடற பண்ணிட்டேன்னு சொன்னா வாசிக்கலாம் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்கினால் இடல் உண்டாக்குற எவனோ அவனை கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் சொல்றாரு பாருங்களேன் இடல் உண்டாக்குகிறதை பற்றி பேசுகிறார் தான் பெரியவன் என்பதனாலே அதிகாரம் பண்ணி மற்றவனை ஒதுக்குவான் என்று சொன்னால் அவனை இடற பண்ணுவான் சொன்னால் அழித்து போடுவான் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன சொன்னால் நரகம் சொல்கிறேன் அதை நான் மறுபடியும் வரலாம் மார்க்குக்கு மறுபடியும் வந்துடுவோம் மார்க் 9வது அதிகாரம் ஏற்கனவே அநேக காரியங்களை சொல்லிவிட்டு அதனால் தொடர்ச்சியாக போகலாம் 34வது வசனத்திலிருந்து 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மார்க் 9:35 அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து எவனாயிலும் முதல்வனாக இருக்க விரும்பினான் அவன் எல்லாருக்கும் கடையனானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இப்போ ரொம்ப பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் இடையில யோவான் இன்னொரு கேள்வி அந்த இடத்துல கேட்டு விட்டார் ஆனால் அந்த இடையில ரெண்டு வசனங்கள் வருகிறது ஏறக்குறைய அதுவும் இதோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அப்போ சிலுவை என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் நமக்காய் சிலுவையை சுமந்தார் யாரை மீட்டுக்கொள்ளும்படியாக பலவீனமாயிருந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவிகளாயிருந்த பொழுது நேசிக்கப்படக்கூடிய நம்மை அல்ல தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராயிருந்த நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் தம்மை என்ன பண்ணினார் தாழ்த்தினார் இன்றைக்கு என்னையும் உங்களையும் சிலுவையை சுமக்கும்படியாக அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறார் தேவனுடைய கோபத்துக்கு நேராக இந்த உலகம் இருக்கிறது அதை என்ன பண்ணணும் கொண்டு வர வேண்டும் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பவுல் சொல்கிறார் புரிந்து கொள்கிறோமா சிலுவையை சுமக்கிறது கூட நமக்காக இல்லை சிலுவையை சுமந்த எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும் அதுக்காக இல்லை சிலுவையை சுமப்பதற்கு காரணம் என்ன சொன்னா அநேகரை அவர் பக்கமாய் சிறியவர்களை அற்பமானவர்களை எளிமையானவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அது நம்முடைய மனதிலே வாழமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுது 38வது வசனத்தை வாசிக்கலாமா நேரம் கடந்து போகிறது 38வது வசனம் அப்பொழுது யோவான் அவரை நோக்கி போதுகிறே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான் இடையில யோவான் ஒரு காரியத்தை கேட்டு விடுகிறான் அப்ப யோவான் என்ன கேட்கிறான் சொன்னான் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால என்ன பண்ணுகிறான் பிசாசு துரத்திட்டு இருக்கிறான் ஆனா அவன் உங்களை ஒண்ணு இன்னும் பின்பற்றல அப்படி சொல்லுகிறான் இது என்னால் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் என்பதை வாசிக்கலாமா 39வது வசனம் அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம் அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் சொல்கிறான் அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1வது வசனம் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் நல்லமான ஒரு காரியம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது எங்கே இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கும்போது வெளியில் இருக்கிறவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க சொல்லி எழுதுகிறார் சிலர் பொறாமையினாலும் அதாவது பவுல் மேலே இருக்கிற பொறாமையினாலையும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனசாட்சியினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் பவுல் என்ன சொல்கிறாரு சிலர் என் கட்டுகளோடு கூட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்தமானதோடே
கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். பவுலுடைய பதில் என்னன்னா, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டேன். 18 இதனால் என்ன, வஞ்சகத்தினாலேயாவது உண்மையினாலேயாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். செல்லத்தில் சில மக்கள் செய்கிறத நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியல. ஆண்டு சொல்கிற அவனை என்ன பண்ணாத, தடுக்காத அவன் பாட்டு செய்யட்டும் சொல்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை எடுத்து காண்பித்து விடுகிறேன். 12 அது நம்ம கவனிச்சோம், பேலன்ஸ்டாக போய் ஆகணும் சரியா. அதனால் எந்த தப்பு பண்ணாலும் நீ கண்டுக்கிடா அவன் பாட்டு செய்யணுன்ற அர்த்தம் கிடையாது சரி தானே. 12:30 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறான்றதை பாருங்கள். 12:30 என்னோட இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். வித்தியாசம் இருக்கா? அதாவது இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் அநேக காரியங்கள் செய்கிறாங்க. 7 வாசிக்கும் போது கடைசி நாள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம் அல்லவா, கதவை திறங்க நாங்களும் உள்ளுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஆண்டு சொல்வார், உங்களை அறியேன், அக்கிரம செய்ய காரர்களே நிவிட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார். ஆனால் அதே வேளையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இடம் தான், என்னோட இராதவன். அவங்களுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை, இயேசுக்கும் சுத்திரவ சம்பந்தமே கிடையாது, எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன். அவங்க ஊழியம் செய்து யாருக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க, மந்தையை தங்கள் பக்கமாய் சேர்த்து கொள்ள விரும்புகிறாங்க, யார்கிட்ட கொண்டு வரல, ஆண்டவரிடத்திலே கொண்டு வரவில்லை. அப்போ அது ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்போ ஊழியம் செய்வது எனக்கு ஆதாயம் வருவதற்காகவும் ஜனங்களை எனக்கு ஆதாயமாக்கி கொள்வதற்காக நான் ஊழியம் செய்வேன், ஆனால் மந்தையை நான் என்ன பண்ணுறேன், சிதறடிக்கிறேன், ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அதே வேளையில் ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே வருவார்கள் என்று சொன்னால் ஒருவனுடைய ஊழியத்தின் மூலமாக, ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் ஒருவனுடைய ஊழியத்தின் மூலமாக, ஒருவேளை அவங்க நம்மளை விட வித்தியாசமாக வேலை செஞ்சால் கூட என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சொல்கிறாரு, அவங்க வந்து நம்மளை பின்பற்றாதனால அவங்க நான் தடுத்த ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, தடுக்காத, நமக்கு விரோதமானவன் நமக்கு விரோதமானவன் அல்லன்னு சொல்கிறார் சரியா. இது எவ்வளோ உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குரியது சரியா. கடந்து போகலாமா? 38:39 வாசித்து விட்டோம், 40 வாசித்து விட்டோம். மறுபடியும் ஆண்டவர் வருகிறார். 41 நீங்கள் கிறிஸ்துவனுடைய உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ 41 துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நேரடியாக என்று சொல்கிற காரியம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறபடியினாலே என்று சொல்கிறார். யாருடையவர்கள்? சீஷர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நானும் நீங்களும் பகைக்கப்படுவோம். ஏன் பயக்கப்படுகிறோம், ஏன் இந்த உலகம் நம்மை பயக்கிறேன்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்பதனாலே. ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்பதனாலே உங்களுக்கு யாராவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா உங்களுக்கு அவளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு என்று சொல்கிறார் சரியா. நான் 42 விரைவாக பார்த்து நாம் முடித்து விடலாம் சரியா. அதிகம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இடரப்பண்ணுகிறவனை பற்றி 18 வாசித்தோம். இடர பண்ணுகிறவனுக்கு தண்டனை என்ன, நரகம் என்று சொல்லப்பட்டது, சமுத்திரத்தின் ஆழத்திலே அவன் அவிழ்ந்து போகத்தக்கதாக தள்ளு என்று சொல்கிறான். அப்போ அதனுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் 42 விரைவாக வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறீரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கலை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல் உண்டாக்குகிறவன், ஏற்கனவே நம்ம எதை பார்த்தோம், பெரியவன், நான் பெரியவனாயிருக்கிறேன் என்று சொல்லி சிறியவனை தூக்கி எடுப்பதை விட்டுவிட்டு அவனை இடர பண்ணுவான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த தண்டனை என்று சொல்கிறான். அதனால்தான் நம் ஆளும்படியாய் பிறந்தவர்கள் அல்ல, ஊழியக்காரர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
அப்ப தேவன் நம்ம அதான் எதிர்பார்க்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 43 வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அபியாத அக்கினியில் உள்ள நரகத்திலே போவதை பார்க்கலாம். ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். என்ன சொல்ல வருகிறார்? உன் கைதான் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே இடரலாக இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை நரகத்துக்கு கொண்டு போவதற்கு காரணமாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களை இடர செய்வதற்கு ஏதோ ஒரு காரியம் காரணமாக இருக்குமானால் அதை என்ன பண்ணு சொல்கிறார் ஆண்டவர். இந்த இடத்துல சொல்லும்பொழுது என்ன அது? உன் கை என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல வலது கைன்னு சொல்கிறார். சரியா 45 வசனத்தில் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். சப்பானியாய் ஜீவன்கள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 47 வசனத்தில் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். இடரல் உண்டாக்குகிற காரியம் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய பேர் வராதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் அவங்களை தடுத்துட்டே இருக்கு ஆண்டத்தில் வருவதற்கு. ஆண்டவர் சொல்கிறார் நீ அதை என்ன பண்ண ஒரு இல்லை சமுதாயமே காரணமாக இருக்குமானாலும் அதை நாம் அவன் தள்ளிவிட்டு தான் என்ன பண்ணும் வர வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனே ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு இடரலாக இருக்கலாம். அநேகரை இடர பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஏதாவது இருக்குமானால் அதை என்ன பண்ணுன்னு சொல்கிறான் ஆண்டவர் தரித்து போட வேண்டும். இங்கே சொல்லும் பொழுது உன் கை கால் உன் கண் என்று சொல்கிறார். முக்கியமான உறுப்புகள் அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அதை தரித்து போடு. அது உனக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. அதோடு கூட எங்கே போய்விடக்கூடாது? நரகத்திலே போகக்கூடாது என்பதை எங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? நீ சொல்லப்போனால் நான் பெரியவன், நான் மூத்தவன், எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னால் அதை கூட என்ன பண்ணணும் தரித்து போடு, விட்டுவிடு. நீ உன்னை தாழ்த்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கு சமமாக இருந்தவர். அதை என்ன பண்ணினார்? வெறுமையாக்கி தான் இந்த உலகத்திலே வந்தார். அதனாலே அவர் பிதாவின் சித்தத்தை அவரால் செய்ய முடிந்தது. அநேகரை அவர் மீட்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதா இடரலாக இருக்கிறதா? பேதுரு ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த பின்பு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி ஓடுகிறான் ஏதோ ஒரு காரணத்தினால. பாண்டிடத்தில் ஆண்டவர் வந்து பேதுருட்டு வந்து கேட்குறார் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவர் அன்பாக இருக்கிறேன். அப்புறம் ஏன் என்னுடைய ஆடுகள் என்ன பண்ணிட்டேன் இடர பண்ணிட்டியே? இவன் மீன் பிடிக்க போனதுனால எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? மீன் பிடிக்க வந்துட்டாங்க. எல்லாரும் இடர பண்ணிட்டியே? அப்படியானா ஆடுகளையும் என்ன பண்ணணும்? மெய்ப்பாயாக. 3 கேட்கிறார் என் ஆட்டிக்குட்டிகளை மெய்ப்பாயாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை மூத்தவர்களாய் வைத்திருப்பார்னு சொன்னால் இடர பண்ணுவதற்காக இல்லை, அநேகரை என்ன பண்ணணும் கொண்டு வருவதற்காக. ஏதோ ஒரு விதத்தில் நானும் நீங்களும் மூத்தவர்களாக தான் இருக்கோம். மற்றவர்களை காட்டிலும் மூத்தவர்களாக இருக்கும். உங்களுக்கு கீழே சிலர் இருக்கிறார்கள். அவர்களை இடர பண்ணுவது உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை என்ன பண்ணி ஆகணும் தூக்கி எறிய வேண்டும். அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். தேவன் தம்முடைய தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை என்ன பண்ணினார் விட்டு கொடுத்தார் நம்முடைய மீட்புக்காக. அதே போல் அவருக்காக சிலுவை சுமப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறது? அநேகர் நரகத்துக்கு போகத்தக்கதாக காரணமாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை? ஆண்டவர் சிலுவையை சுமக்க சொல்கிறான் நம்மால் அதை விட்டு கொடுக்க முடியவில்லை, நம்மால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால் அது கண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணு பிடுங்கி போடு என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார். 49:50 மட்டும் வாசி நான் அப்படியே முடிச்சுறேன். விளக்கம் அடுத்த வார்த்தை நான் சொல்கிறேன். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான்,
உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானமாக உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுவார். அப்ப ஆண்டவர் அங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் இடத்துல கற்றுக் கொடுக்கிற காரியம். இந்த இன்னைக்கு நாம் படித்த காரியம் பார்த்தீங்கன்னா, ஜனங்களோடு கூட அவர் இல்லை, சீஷரோடு கூட தனிமையாக இருந்து அநேக காரியங்களை அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மனதில் வைத்து ஆண்டுக்கு பிரயோஜனமான மக்களாக நாம் வாழ வேண்டும். தேவன் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபசியோம் பிள்ளைகளை தாழ்த்தலாம். ஒரு நிமிஷம் சிலுவையின் உபதேசத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்த்தோம். சிலுவையை பற்றி சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். சிலுவை சுமப்பதை அவள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால்தான் அவர்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற போட்டி வந்துவிட்டது. சிலுவை தங்களை தாழ்த்துகிற காரியம், யார் பெரியவன் என்பதோ தன்னை உயர்த்துகிற சிந்தை, ஆளும் சிந்தை, அடிமைப்படுத்தும் சிந்தை, அநேகரை விழச்செய்யும் சிந்தை. சிஷ்யர்களாக இருக்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு யார் பெரியவன் என்ற சிந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. ஒரு ஆளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி சிந்தித்து பார்க்கலாமா? மற்றவர்களை இடர பண்ணுவது எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அது எவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தாலும் கூட அதை தரித்து போடு என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம். வாழ்க்கையில் இருக்கிற பெருமை, பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாத தடைகள் உங்களை நேசிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நேசிச்சுக்கோம். அன்றைக்கு சீஷர்கள் புரிந்து கொள்ள முடியாதிருந்தது போலதான் நாங்களும் இருக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றினால் சுகமாய் வாழலாம் என்று எண்ணின எங்களுக்கு சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் சிலுவையை சுமப்பதுதான் உம்மை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொள்ள கிருபை தார். பெரியவனாய் இருப்பதல்ல, ஊழியம் செய்வது தான் சிலுவையை சுமப்பது என்பதை, உம்மை பின்பற்றுவது என்பதை புரிந்து கொள்ள கிருபை தார். நீர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் சொன்னீரே. அநேகரை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுக்க வந்தீர் என்பதை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட நாங்கள் ஊழியம் கொள்ளும்படியாக பெரியவர்களாக இருக்க விரும்பாமல் ஊழியம் செய்யும்படியான ஊழியர்களாக இருக்க கிருபை தார். அநேகரை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்க கிருபை தாரோம். இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் கத்தாவே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை சரியாக நாங்கள் வாழ்ந்து முடிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரோம். ஆசீர்வதியம் உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியம். மீதியான காரியங்களை நீர்ப்புறப்படுத்துக்கலாம். உடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.